சரணம். என்னுடைய எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று அமோகமாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, என்னென்ன வாழ்க்கையில் வேணும், பணம் வேணுமா, இல்லை பதவி வேணுமா, இல்லை நல்ல வந்து உங்களுக்கு யோகத்தில் சந்தோஷம் வேணுமா, எல்லாம் கிடைக்க போகிற ஒன்றை பற்றி பேசுகிறேன். அது என்னென்னா உங்கள் மனசு. இந்த மனசை நம்ம எப்படி வச்சுக்க போகிறோம், மனசு எப்படி கேப்சர் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அது அதுவாடு ஓடிக்கிட்டு இருக்குது, டங்கடக்கடக்கடக்கானு இல்லையா, அந்த மனசை நம்ம பிடிக்க போகிறோம் எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு சில கதைகள், கொஞ்சம் நிறைய கதைகள் தான் இருக்கும், இன்றைக்கி வேறு வழி இல்லை இல்லை, நாங்கள் என்னங்க தான் பார்க்கலாம். அதாவது முத முதல்ல என்னென்னா, இவரை வந்து தர்மரை வந்து மகாபாரதத்தில் ஒரு எச்சன் கேள்வி கேட்குறான், இந்த உலகத்திலேயே வேகமானது எது, மிக வேகமானது எது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறான். மனோவேகம் அப்படின்னு சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்கள், உங்கள் எண்ணங்கள் எங்கே வேணுமானாலும் போகும். மனோவேகங்கிறது என்னது, நம்ம எண்ணங்கள் தானே மனசு இல்லையா, அது எல்லா இடத்துலையும் நிரம்பி வேறு இருக்குது, எங்கே வேணுமானாலும் ட்ராவல் பண்ணும். அதுக்கெல்லாம் ஸ்பீடே கிடையாது, ஹை ஸ்பீடு, ராக்கெட்டோட ஸ்பீடாக போகிறது என்னென்னா நம்ம மனசு. எங்கே வேணுமானாலும் போகும், என்னத்தை வேணுமானு நினைக்கும். நான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கேன்ல, மனசுக்கு கொஞ்சம் மனம் கெட்டது அப்படின்னு சொல்லுவேன். என் குருவத்தை சொல்லுவார், நல்ல வார்த்தை அது இல்லை, அந்த மாதிரி அது எங்கே வேணுமானும் போகும். ஓகே, அப்போ அவர் கேள்வி கேட்டதை கரெக்டாக சொல்லிட்டானு அந்த எச்சன் சொல்லியிருக்கு. இன்னொன்று என்னன்னா, அதுலேயே மகாபாரதத்துலேயே அர்ஜுனன் வந்து சண்டை போட நிற்க மாட்டான். அப்போ தானே வந்துச்சு கீதா உபதேசம், எதுக்கு, ஃபுல்லாக ஃபுல்லாக அவன் மனசை சரி பண்ணுறதுக்கு தான் கீதா உபதேசம், புரிஞ்சுதா. அத்தனையும் அடக்கிடுவார், மனசுக்குள்ளே அடங்குது இல்லை. அதுக்கு அர்ஜுன விசாக்க யோகம்னு பேச்சு ஃபஸ்ட்டு சாப்டர் அதில் கொடுத்துருப்பாரு. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கீழானது என்னதாகக்கூடாதுன்னா, அவன் வாழ்க்கையில் என்னன்னா அவனுடைய மனசு தளர்ச்சி தான். என்னைக்கு மன தளர்ச்சி ஆயிடுதோ அன்றைக்கு அவன் கீழாக போயிடுவான், அவனால் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் மனசை விட்டீங்க மக்களை அவ்வளோதான், கொய்ந்தா கொய்ந்தா தான், புரிஞ்சிச்சா. அந்த மனசை நம்ம என்ன பண்ணோம், எனக்கு ஒன்றும் வராது, அடிப்பேன் ஜெயிப்பேன், புரிஞ்சுதா, நோக்குமாக்குமா கும் கும் அடிப்பேன் அப்படிங்கிற மனசு உங்களுக்கு வரணும். அதுக்கு தான் இந்த மூணு தான் நான் போட்டிருக்கேன், பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ, கொஞ்சம் சயின்ஸை சேர்த்து பேசியிருக்கேன். ஓகே, இப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். இல்லை, அர்ஜுனனும் நம்மளுடைய கிருஷ்ணரும் எங்கே போனாங்க, கைலாயத்துக்கு போனாங்க. எதுக்காகனா, பாசுபதாசத்தை சிவன்ட்டு வாங்கிறதுக்காக போனாங்க. அர்ஜுனனுக்கு கொஞ்சம் தெனாவட்டு, நம்ம எவ்வளோ பெரிய சிவபக்தன், நமக்கு கொடுக்காமையாக போயிட போகிறாரு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனான். அவன் கிருஷ்ண பிரேமி அப்படின்னா, கிருஷ்ணனை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பிரியமாக இருக்கிறவன், இந்த ரெண்டுமே நான் தான் அப்படின்னு நினச்சிப்பான் அர்ஜுனன். அப்படி இருக்கப்ப அங்கே போனான், போனான்னா அங்கே ஒரே பூவாக கிடந்துச்சான் கைலாயத்தில், அந்த ஐஸில். கைலாயத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம், அது என்னால் என்ன முடியலை இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரே பூவாக கிடந்துச்சான், எப்படி அப்படின்னு கேட்டானான். கேட்டால், எப்போ இது பீமன் இருக்கார்ல, அவன் வந்து எங்கே பூவை பார்த்தாலும் உடனே அது சிவா பழம்னு சொல்லி சிவனுக்கு வந்து அதை அர்ச்சனை பண்ணிடுவான், அதனால் வந்த பூ அப்படின்னாலும். ஆஹா, அப்போ என்ன ஆச்சு, டொஷ் அப்படின்னு ஆச்சு அவனுக்கு. ஏன்னா நம்மளை விட அவன் சிவனை கும்பிட்டுருக்கானே அப்படின்ட்டு, பார்த்தீங்களா. அப்போ மனசனுடைய இது எங்கே வந்து பூ விழுந்துச்சு இல்லையா, எல்லாம் மனசில் தானே நடந்திருக்கு. நம்ம இதில் தெரியுமா, அவங்களுக்கு நாயன்மார்கள் இருந்தாங்க இல்லையா. காஞ்சிபுரத்தில் காடவர் கோயிலுங்கிறது அந்த ஊர் ராஜா கட்டினார், கட்டிட்டு ரொம்ப அமோகமாக கட்டிட்டு அதுக்கு வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் கும்பாபிஷேகத்துக்கு அப்படின்ட்டு. பண்ணிவிட்டு அது பண்ணுறப்ப அவர் படுக்க போகிறார், அன்றைக்கி படுக்க டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுத்தா கனவுல வந்து சிவனே வந்துடுறாரு. அந்த காலத்தில் அப்படிலாம் வந்தார் இல்லை, இப்போவெல்லாம் நிறைய பேருக்கு வர்றாங்க போலக்கு இல்லை. அப்போ வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, நான் அன்றைக்கி வர முடியாது, ஏன்னா எனக்கு பூசார் கோயில் கட்டியிருக்காரு திருநின்றவள், அங்கே போகணும் அப்படின்ட்டார். அவருக்கு என்ன பண்ணுறனே தெரியல, காலையில் எழுந்திரிச்சார், எழுந்திரிச்சு உடனே போய் இந்த பூசார் கோயிலை பார்க்கணும், வாங்க எல்லோரும் போகலான்னு சொல்லி திருநின்ற ஒரு புடவையோடு போகிறாரு. போய் அங்கே போய் கேட்டான், கோயிலாக ஒன்றா இந்த ஊரில் ஒன்றும் கட்டலையா அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னோடனே ஒரு மணல் மேட்டில் பூசலார் உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே, ஐயா இங்கே யாரோ பூசலாராமலையா, அவர் கோயில் கட்டியிருக்காராமே, ஒரே பூசலார் பார்த்தாரு. ஆமையா, என் மனசுக்குள்ளே நான் சிவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டிகிட்ருக்கேன், அது கும்பாபிஷேகம் கூட இன்றைக்கி தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாராம். மனசுக்குள்ளே கோயில் கட்டியிருந்தீங்களான்னு கேட்டாராம். ஆமாம், ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்கேன், மனசுக்குள்ளே கோயில் கட்டினங்க அப்படின்னாராம். இது
நடந்தது, புரிஞ்சுதா, நடந்த கதை இது. அப்படின்ன உடனே மரசுக்குள்ள கோயிலுக்கு வராரு, நமக்கு வரலையே அப்படின்னு நினச்சாரா? அது கூட ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கல்வெட்டுகள்லாம் அங்கே பார்த்தாங்களாம், கோயில் கல்வெட்டில் அதில் இருந்துச்சா, கைலாயத்தில் டயர்ட் ஆகிட்டார்னா யார் சிவன், அப்போ இந்த காடவர் கோயிலுக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி எழுந்துச்சான். அதனால் அது கொஞ்சம் அவருக்கு உரைக்கட்டுன்னு வேற. நான் என்னத்தான் நீக்கமாக இறந்தவர் இங்கே இருக்க மாட்டாரா, அங்கேயும் தான் இருக்க மாட்டாரா, நமக்கு கேள்வி வரும் இல்லையா, அதுக்கு ஒரு அர்த்தம் அதை சொன்னாங்களாம். புரிஞ்சிச்சா? இப்போ மனசுக்குள்ளே கோயில் கட்டினவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதே ஒரு ஜோதிட கதைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் நீன்னு அவன் செத்து போயிடுவான், அப்போ இன்னைக்கு பார்க்க முடியாதுப்பா, அவனுக்கு செத்து போவானு அவர் தெரிஞ்சு போச்சு ஜோசியருக்கு. அந்த காலம் ஜோசியெல்லாம் ரொம்ப கிடைக்காருங்க உனக்கு, நீ செத்து போயிடுவான், அவன் இருக்க மாட்டான்னு தெரிஞ்ச உடனே நீ நாளைக்கு வாப்பா அப்படின்றவர். மறுநாள் வாப்பான்னு சொன்ன உடனே அவன் போயிடுறான். போனால் ஏகப்பட்ட மழை. அங்கே ஒரு விஷ்ணு கோயில் இருக்கும், அங்கே உள்ளே போனோன்னா அந்த கோயில் ஒரே இடிவாடாக கிடக்கும். இவன் உள்ளே உட்காந்துட்டு இந்த கோயிலை மட்டும் நம்ம அழகாக பண்ணி இப்படி கட்டி அப்படி கட்டின்னு அதை இமேஜின் பண்ணி, பயங்கரமாக இமேஜின் பண்ணி என்ன பண்ணான்னா, அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் இவராக நடத்திக்கிட்டாரான். அங்கே உட்காந்துக்கிட்டு முட்டு பண்ணியிருந்திருக்கான். அவன் கடிக்க வந்த நாகமும் கடிக்கலை, எதுவும் பண்ணலை, அவன் உயிரும் போகலை. காலையில் எழுந்திரிச்சு ஜோசியத்தை வந்தானா, என்ன உடனே, என்னப்பா நீ எப்படி இப்போ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாரான். ஏன் சாமின்னு கேட்டானா, உனக்கு உன்னுடைய ஜோதிட பிரகாரம் நேற்று நீ இறந்துருக்கணும், அது போய் தீரணும்னா நீ ஒரு விஷ்ணு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தேன்னா அது வந்து உனக்கு நல்லா ஆக்கியிருக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது அப்படின்னாரான். நேற்று நான் மனசுக்குள்ளேயே இப்படி பண்ணேன் சாமி, என்ன அறியாமல் அப்படின்னு சொன்னானா. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நடக்குதுன்னா மனசுக்குள்ளே. நீங்கள் மனசில் சில சமயம் சொல்லுவீங்களே, நான் மனசுக்குள்ளே நினச்சேன் அது நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மனசுக்குள்ளே என்ன ஃப்ரீக்குவென்சியில் நினைக்கிறீங்க, எப்படி கான்ஸ்டண்ட்டாக நினைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணும், அதெல்லாம் தான் அடுத்தடுத்து வருது உங்களுக்கு. புரிஞ்சுதா எப்படி எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், உடல் தளர்ச்சிங்கிறது என்ன, அதிகமான உப்பு, அதிகமான காரம், அதிகமான வந்து வந்து க என்னென்ன சொல்லுவீங்க, உப்பு காரம் புளிப்பு தோர்ப்பு இதெல்லாம் அதிகமாக போகிறப்ப உடல் தளர்ச்சி வந்துடும். இதே மனத்தளர்ச்சி எப்போ வருமானா, அதிகமான முதல்ல பொறாமை, ரெண்டாவது போட்டி, அப்புறம் கோபம் இல்லையா, பொறாமை போட்டி கோபம் வெறுப்பு இல்லையா, இதெல்லாம் அதிகமாக ஆக ஆக உடல் தளர்ச்சி வந்துடுது. இதெல்லாம் எங்கே இருக்குது சாமி, எல்லாம் உங்கள் மனசில் தான் இருக்குது இல்லையா. உங்கள் மனசு தளர்ச்சி ஆக ஆக இது எல்லாம் கூடி போகுது. ஸோ யூ ஹாவ் டு இம்ப்ரூவ். நம்ம என்ன பண்ணுறோம், மனசு தளர்ச்சி ஆகிறப்ப தான் என்ன பண்ணுறோம், அதிகமாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறோம் இல்லையா. டிப்ரெஷன் லீட்ஸ் ஸோ மச் ஆஃப் இது ப்ராப்ளம்ஸ் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறோம், உடனே நமக்கு வந்து அதை பண்ணிடுவோம், இதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, என்னத்தையா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதிக சாப்பாடு, அதிக புளிப்பு, அதிக அதே மாதிரி தான், அதிகமான கோபம், அதிகமான பொறாமை போட்டி, என்ன பார்த்தாலும் இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசு எப்படி நல்ல வைப்ரேஷனில் இருக்க முடியும், எப்படி ஆள் மனசு நல்லா இருக்க முடியும் இல்லையா. நம்ம ஆள் மனசை நல்லா வச்சுக்கணும் கண்ணுங்களா, அதில் நல்லதில் சேருங்க எப்போ பார்த்தாலும், அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணார், ஒரு சின்முத்திரையில் காப்பிச்சிட்டு போயிட்டார். சின்முத்திரை என்ன தெரியுமா, இப்படி வச்சா இது கடவுள், பெருவிரல் கடவுள், ஆள்காட்டி உடல் என்னது, நம்மளுடைய ஆத்மா, கடவுளையும் ஆத்மாவையும் ஒன்றா சேர்த்தார். நீங்கள் கேட்கலாம், இது காற்று இது நெருப்பாச்சே அப்படின்னு. ஆமாம், நெருப்பு தான், எங்கே திருவண்ணாமலை நெருப்பில் தானே இருந்தார், நெருப்பைத்தானே காட்டினார் என் ஐயன் இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதுக்கு எப்போவுமே காற்றுன்னு தான் சொல்கிறோம், காற்றுனா என்ன அர்த்தம், அப்போ ஆத்மா எங்கே பார்த்தாலும் நிரம்பி இருக்குது, ஆத்மா ஒரு ஆத்மா எல்லாரும் நிரம்பினது தானே கண்ணுங்களா. ஸோ கடவுளும் ஆத்மாவும் ஒன்றா சேர்றது சின்முத்திரை, புரிஞ்சுதா. இந்த சின்முத்திரை மூலமாக தான் எல்லாத்தையும் இல்லை, இந்த சனகாதி முனிவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, மௌனத்திலையும் சொல்லி விட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணணும், மனசை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு யானையை நாலு கால ஒரு ஸ்டூல் மேலே வச்சு அப்படி உடம்பு வச்சு இப்படி நிற்கும் பார்த்துருக்கீங்களா, எனக்கு பாவமாக இருக்கும். நான் ஜெமினி சர்க்கஸ் பார்த்தா அந்த காலம் இந்த யானை போய் அப்படி நிற்கும், அந்த மாதிரி ஒரு யானையை தன்னுடைய மனசுக்கு அப்படி கொண்டாந்தான். இவனுடைய மனசு வந்து அதை அப்படி பண்ணணுங்கிறது, அந்த மனசு வந்து யானைக்கு வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த மாதிரி வேலைகளை வேலை வாங்குறாப்புல. அப்போ உங்கள் மனசை நீங்கள் பண்படுத்துனீங்கன்னா யாரை வேணுமானு வளைக்கலாம்ல, அதுக்குத்தானே மந்திரங்கள் இருக்குது, ரேக்கி இல்லை, எப்படி வளைக்கலாம், எப்படி பார்த்தவங்க கோபத்தை தணிக்கலாம், எப்படி அவங்க மனசை நல்லா வைக்கலாம் அப்படின்லாம் இருக்குது. வந்து படிச்சிங்கன்னா தெரியும், ரேக்கியில் இது சோ மெனி திங்ஸ் ஆர் தே ஒண்டர்ஃபுல் திங்ஸ். இன்றைக்கெலாம் வந்து எல்லோரும் சொன்னாங்க, என்ன ரொம்ப சொன்ன கேட்டு ரொம்ப அதிசயத்து சந்தோஷப்பட்டேன். புரிஞ்சுதா கண்ணுங்களா, அந்த மாதிரி. சரி, இப்போ இவ்வளோ இருக்குது, மனசை வந்து
நிறையா விஷயங்கள் நம்மளை வந்து என்ன பண்ணுது, அன்றாட நடக்கிறதெல்லாம் ஆழ்மனத்து தமக்கு தமக்குன்னு போய்கிட்டே இருக்கும். இதுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னா நம்ம மனசை டைக் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுக்கு நிறைய இதை பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் மக்களே இந்த மனசை இந்த ஆழ்மனஸ்குள்ளே போகிறதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணானுங்க, எக்ஸசைஸ் இல்லையா, அதுக்கப்புறம் தியானம் இல்லை பிராணாயாமா அப்படி நிறையா கிரியா யோகா இதெல்லாம் பண்ணாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், டபக்கு டபக்குன்னு எதை தெரிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணிடக்கூடாது. எப்போ இப்போ எது யோகாலையும் சரி, எப்போ நீங்கள் கன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்களோ மசில்ஸை அதை ரிலாக்ஸ் பண்ணவும் கற்றுக்கணும். ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்ருக்குது, அதனால தான் ஐயோ இப்படி பண்ணு எனக்கு உடம்பு முடியாமல் போகுதுப்பா வலிக்குதுப்பா அப்படிம்பாங்க. இல்லை, ஸ்ட்ரெச்சஸ் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா போயிடும். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் புரிஞ்சுதுங்களா. ஸ்ட்ரெச்சஸ் கற்றுக்கணும் அப்படி ஒன்று இருக்கிறான்னா உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேளுங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறவங்கிட்ட கேளுங்க, சொல்லித்தருவாங்க. சரி, இன்றைக்கி ஒரு மன மூத்திரை ஒன்று சொல்லித்தரேன் இல்லையா. இங்கே பாருங்கள் கை எப்படி இருக்குது. நான் இந்த மூணு விரலை என்ன பண்ணுறேன்னா, இல்லை இதுக்குள்ளே இந்த மூணு விரல், இந்த மூணு விரல் தான் இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த மூணு விரலை இந்த மூணு விரலுக்குள்ளே விட்றேன். இந்த மாதிரி இந்த சுண்டு விரலுக்குள்ள, இந்த சுண்டு விரலில் அதுக்குள்ளே இந்த மூணு விரலை விட்டுறேன், விட்டுறணும். இந்த இடது வந்து மூணு விரல் மேலே, இந்த சுண்டு விரல் இங்கே, இந்த சுண்டு விரல் இங்கே, பார்த்துக்கோங்க இல்லையா. இப்போ புரியுதா எப்படின்ட்டு, இந்த மூணு விரலை இப்படி வச்சுக்கோங்க, இல்லாட்டா இப்படி வச்சுக்கோங்க, இதை உள்ளே விட்டுருங்க, இது உள்ளே இருக்கணும், இந்த இந்த கேப்பில் போகணும், இந்த சுண்டு விரல் இதை ரெண்டு கிராஸில் இருக்கணும், இப்படி பண்ணணும். புரிஞ்சுதா, இடது மேலே வந்துடும் வலது கீழே இருக்கும், இதை ரெண்டு இப்படி தொடணும். ரெண்டு சுண்டு விரலையும் நீங்கள் பெருவிரலால் தொடணும். தொட்டுட்டிங்கன்னா கோயிலில் போயிருக்கீங்க, டாக்குன்னு இப்படி கை வைங்க, இதுக்குள்ளே விடுங்க, இந்த ரெண்டு விரலை இப்படி பிடிங்க, பிடிச்சிக்கிட்டு இப்படி வந்து இப்படி உட்காந்துட்டு கோயிலில் ஒரு 10 நிமிஷம், எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எங்கே டைம் கிடச்சாலும் சரி, கொஞ்ச நேரம் இப்போ அது மொத்தமே 45 நிமிஷம் தான், அது அப்பப்போ இல்லை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் சாந்தப்படுத்தலாம். இல்லை நிறைய பேர் துப்பாக்கி முத்திரையை வச்சு நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இல்லை இப்போ மனமுத்திரையை வந்து நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். இல்லை வலது கையை வைக்கிறத விட இடது கை ஈஸியாக இருக்கும், அது மாதிரி பண்ணுங்கள். இல்லை வலது கையும் வச்சு பண்ணலாம், இது ஒரு வலது கை. நான் என்னைக்கா பெண்களுக்கு இடதும் ஆண்களுக்கு வலதுமாக சொல்லுவேன். இல்லை நீங்கள் அந்த மாதிரி இதை பண்ணி பாருங்கள், இதை பண்ணி பாருங்கள். இதை பண்ணி மனமுத்திரை பண்ணிவிட்டு மனசு ஓரளவுக்கு ஒடுங்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதை விட ரொம்ப கோபம் ரொம்ப இதாக வர்றப்ப ஒன்றுமே செய்யாதீங்க, ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்கோங்க, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் அதுவாக இருந்தாலும் சரி, இல்லாட்ட நம்பராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று டக் 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 டக்னு சொல்லி பாருங்கள். கோவம் வர நேரத்தில் அதை பண்ணிடுங்க, அதை பண்ணுறப்ப மனசாந்தி ஆகும் நிச்சயமாக. ஈவன் 199 அதான் சொன்னால் கூட அது கொஞ்சம் அப்படி குறையும், இல்லாட்டா நாக்கு மேலே வச்சுக்கோங்க, அப்படி பண்ணணும், உள்ளேருந்து பார்க்கணும். இது ஸ்வீட் டச் அப்படிம்பாங்க, எப்படியோ ஒரு 2-3 தடவை பண்ணுங்கள், அது வந்து நம்ம மனசை சாந்தப்படுத்துகிறோம். புரிஞ்சுதா. ஸோ முத்திரை ஆகிருக்கு, இந்த மெத்தட் இருக்குது, அவ்வளோவும் பண்ணிங்கன்னா வாக்குண்டா நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பா திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமற் சாருவார் தமக்குன்னாங்க. ஒரு அருகம்புல எடுத்து ஒரு விநாயகரை வச்சுட்டு கும்பிட்டுட்டு 5000 கல்ல மனசை கொடுங்கன்னா அவர் சூப்பராக கொடுத்துவார். புரிஞ்சுதா, அது கும்பிட்டு பாருங்க, கும்பிடுங்க, எல்லா கடவுளும் இருக்காங்க, அதெல்லாம் பற்றி வெறியாக அப்பப்போ பேசுகிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல் மை சில்ட்ரன், குட் லக் மை சில்ட்ரன்.